You are watching Grace Television. ஆண்டவர் மரும இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை நேரத்தில் கிரேஸ் தொலைக்காட்சியின் வாயிலாக இயேசுவோடு பேசுகின்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வேதத்தில் ஒரு வசனத்தை இந்த காலை நேரத்தில் உங்களுக்காய் தியானிக்கும்படி ஆசைக்கிறேன். அதற்கு முன்பதாக ஒரு நிமிஷம் கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பார்க்கலாம். நல்ல ஆண்டவரே, நம்ம துதிக்கிறோம். இயேசுவோடு பேசுகின்ற நிகழ்ச்சியை இந்த நாளில் கண்டு கழித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைங்களை நீர் ஆசீர்வதியம்ப்பா. நீர் பேசுங்க. இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்தம், இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதமான வார்த்தையில் இந்த பிள்ளைகளை திருப்தியாக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவச்சனமே, இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பாருங்கள், பிலிப்பியர் எழுதினதான நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் எழுதினதான நிருபம் 4:4, புக் ஆஃப் பிலிப்பியன்ஸ் சாப்டர் 4:4 இஸ் லைக் திஸ். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனம். பல முறை நம்ம கேட்டிருப்போம், பல முறை நம்ம படிச்சிருப்போம், பல முறை பல வித்தியாசமான துவனியில் இந்த வார்த்தைகளை நாம் செய்திகளில் கேட்டிருப்போம். பல வித்தியாசமாக ஆண்டவர் பேசியிருப்பார். இந்த நாளில் உங்களோடு கூட ஆண்டவர் எப்படி பேசுகிறார்? கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறார். ரிஜாய்ஸ் இன் த லார்ட் ஆல்வேஸ் அண்ட் அகெயின் ஐ சே ரிஜாய்ஸ் த பைபிள் சேஸ். என்ன கருமையான தேவச்சனமே, ஒரு பாடலை உண்டு, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டுகிற ரிஜாய்ஸ் 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 இன் த லார்ட் ஆல் தி வே அப்படின்னு சொல்லி அழகாய் ஒரு குறிப்பிட்ட பக்தன் எழுதியிருக்கிற ஒரு பாடல். என கருமையான தேவஜனமே, ஆண்டோட வசனத்தில் அப்போஸ்தலனாக பவுல் எழுதுகிறார், கர்த்தருக்குள் எப்போதும் என்ன பண்ணுங்க, சந்தோஷமாக இருங்க. ஆமேன். சந்தோஷமாக இருங்க என்று சொல்லி மறுபடியும் உங்களை சொல்லுகிறேன்னு சொல்லி ஆண்டோட வசனத்தை நாம் வாசிக்கிறோம். சில குடும்பத்தில் நம்ம பிரவேசிக்கும் போதே சொல்லுவாங்க, நாங்கள் ரொம்ப துயரத்தில் இருக்கிறோம், துக்கமாக இருக்கிறோம், பிரச்சனையாக இருக்கிறோம், வேதனையாக இருக்கிறோம், பாடாக இருக்கிறோம், நெருக்கடி, கடன் பிரச்சனை, குடிக்கார கணவன்கிட்டருந்து விடுதல் இல்லை, பிள்ளைங்க வேலைக்கு போகிறதில்ல, இப்படி பல குறைகளை அப்படியே வரிசையாக கோர்வையாக அடக்கி கொண்டே வருவாங்க. எனக்கு அருமையான தேவச்சனமே, ஒரு சில குடும்பத்தில் போகும்போது கண்ணீர் கவலைங்க, இப்படி நெருக்கடி பாடு உபத்திரவங்க. ஆனாலும் வசனம் சொல்லப்படுகிறது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமேன். சந்தோஷமாக மாறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய என்ன ஒரே ஒரு காரணம் என்னக்கா, கர்த்தருக்குள்ளே நாம் எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும். அல்லேலூயா. உபத்திரம் வருது, பாடு வருது, இயேசுவே சொல்லியிருக்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்பதாக. என கருமையான தேவ ஜனம், இந்த வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் கர்த்தர் உனக்கு சந்தோஷத்தை தருகிறார், நிரந்தரமான ஒரு சந்தோஷம். ஆமேன். துக்கங்கள் நீங்கி போகிற, துயரங்கள் மறைந்து போகிற, கண்ணீர்கள் துடைக்கப்படுகிற ஒரு சந்தோஷத்தை இந்த காலை நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் உன் வாழ்க்கையில் அவர் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். நீங்கள் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, குடும்பத்தை நடத்துகிறீர்களோ, வேலை பார்க்குறீங்களோ, பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிற படிக்கிறவங்க யாராக இருக்கட்டும், ஆண்டவருக்குள்ளே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி அப்போஸ்தலன் நாங்கள் பவுல் இந்த பிலிப்பியர் எழுதின நிருபத்தில் இந்த பட்டணத்திற்கு அல்லது சபைக்கு எழுதப்படுகிற ஒரு வசனம். இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தை உங்கள் குடும்பத்திற்கு, நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை போய்கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலைக்கு அது ஏற்றதா இருக்கும்னு சொல்லி இந்த கால நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, ஆண்டவராக தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு தான் அந்த உலகத்தில் அவர் கடந்து வந்தார். நீங்க ஐஸ்வர்யமா இருப்பதற்கு தேவன் தரித்திரரானார். நீங்கள் சந்தோஷமா இருப்பதற்கு, நாம சந்தோஷமா இருப்பதற்கு தேவன் நம்முடைய துக்கத்தை எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமேன். இது உண்மை, இதுதான் சத்தியம். ஆமேன். அப்ப ஆண்டவருடைய வசனத்துல நாம் வாசிக்கிறத போல, ரிஜாய்ஸ் இன் தி லார்ட் ஆல்வேஸ் அண்ட் அகெய்ன் ஐ சே ரிஜாய்ஸ். கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். உபத்திரம் வருதா பரவாயில்ல, தேவனுக்காய் சகிக்கலாம். பாடு வருதா சகிக்கலாம். ஒவ்வொரு நாளும் சில ஜெப குறிப்புகளுக்காய் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கும் போது, ஒவ்வொருவர் அந்த கான்ஃபரன்ஸ் ப்ரேயரில், அதுக்கு பிற்பாடு ஜூம் ப்ரேயர், பல ஜெபங்கள் இப்போது இந்த சமூக வலைத்தளங்களில் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஜெபங்களில்
குறிப்புகளை சொல்லுவாங்க. பல இடங்களில் இப்படியாக நடந்துச்சு, இப்படி அசம்பாவிதம் நடந்துச்சு, கர்த்தருக்கு விரோதமாக செயல்படுறாங்க, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக செயல்படுறாங்க, ஆண்டுடைய சபைகளுக்கு தீங்கு கொண்டு வராங்க, விசுவாசி குடும்பங்களுக்கு தீங்கு கொண்டு வர, ஊழியக்காரர்களுக்கு உபத்திரவத்தை கொண்டு வருகிறாங்க அப்படின்னு சொல்லி, வாட் எவர் இட் மேபி, அது எதுவாக இருக்கட்டும், தேவனுக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஃபாதர் பெர்க்மன்ஸ் அழகாக ஒரு பாடல் எழுதியிருக்கிறாரு, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், தேவனுக்குள்ளே களி கூறுவேன், அத்திமரம் தொழில் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் என்று சொல்லி ஆபக்குக்கு 3 அதிகாரத்தில் எழுதப்பட்டு இருக்கிற வாக்கியங்களை பாடலாக எழுதியிருக்கிறேன். கருமையான தேவச்சனமே, ஒருவர் அந்த பாடலுக்கு ஏற்றவாறு, இது அந்த வசனத்துக்கு ஏற்றவாறு, இது ஒத்து போகிற வசனமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை கட்டாயம் ஆசீர்வதிக்கிறவர்கள், கர்த்தருக்குள்ளே எப்போதும் சந்தோஷமாக இருங்கள், மறுபடியும் சொல்லுகிறேன் என்று பக்தன் பவுல் எழுதப்படுகிற ஒரு வசனமாக இருக்குதுன்னு. கருமையான தேவஜனமே, உங்கள் கவலைங்க கண்ணீர் எல்லாவற்றையும் ஒரு புறத்தில் வைத்துட்டு கர்த்தருக்குள்ளே நீங்கள் எப்போதும் மன மகிழ்ச்சியாக இருங்க, அதை தான் கர்த்தர் விரும்புகிற தேவன் இருக்கிறார். அப்போ கர்த்தர் நமக்கு நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சியை தந்து ஆண்டவர் சமாதானத்தை தைரியத்தோடு நிம்மதியோடு கூட நம்ம வாழ்வதற்கு கர்த்தர் நம்ம கரங்களை பிடிச்சு நடத்துகிற நல்ல வழிகளை திறக்கிற ஆலோசனை திறக்கிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வர்ஷிக பண்ணுகிறார். மேல் நோக்கி வளர்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். தேவன் திட்டங்களை கொடுக்கிறார், தரிசனங்களை ஆண்டவர் கொடுக்கிறார், திட்டங்களை கொடுத்து எல்லாவற்றையும் செயல்படுத்தி ஆண்டவர் நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்போ வியாதி பிரச்சனை கண்ணீர் கவலை எல்லாவற்றையும் ஒதுக்கி ஒரு புறத்தில் வைத்துட்டு நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், மறுபடியும் சொல்லுகிற நீ சந்தோஷமாயிருன்னு சொல்லி அருமையான வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன கருமையான தேவஜனமே, ஆண்டுடைய வசனம் ஒரு காலம் மனம் மாறாது, ஆண்டுடைய வசனம் ஒரு காலம் போய் சொல்லாது. ஆண்டவர் கட்டாயம் உன்னை நான் நிச்சயமாய் நடத்துவேன், சந்தோஷமாய் உன்னை நடத்துவேன், ஆசீர்வாதமாய் நடத்துவேன்னு சொல்லிட்டார்னா கர்த்தர் ஆம் என்று ஆமென் என்று அப்படியே உன்னை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆகையினால இந்த கால நேரத்தில் எனக்கு அருமையான தேவஜனம், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, உன் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஒரே ஒன்று நீ செய்யணும், என்னென்னா கர்த்தருக்குள்ளே எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும். கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருப்பது தான் கர்த்தர் எதிர்பார்க்க. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்கள், கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ரிஜாய்ஸ் இன் தி லார்ட் ஆல்வேஸ். And again I say rejoice. So we have to be rejoiced in the presence of God. The Lord is going to bless you abundantly. Whatever the things you say, you do, and whatever the things you face, the Lord is with you in all the situations. கர்த்தர் உங்களை எல்லா விதமான சூழ்நிலைக்கு ஆண்டவர் தப்பி வித்தன பாதுகாத்து நடத்துகிற தேவன். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருங்கள்னு சொல்லி மறுபடியுமாய் சொல்லுகிறேன். சந்தோஷமாக இருங்க ஆண்டவரே. இப்படி வசனத்தில் வாசிக்கிறோம், இதை கேட்ட இந்த வார்த்தையை பார்த்து கொண்டு இருக்கிற நம்ம பிள்ளைங்க சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா தீமைகளுக்கு விளக்குங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.